ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. நேற்று நடிகர் சூர்யா அவர்கள் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம் கங்குவா படத்தோடைய ஆடியோ லான்ச் நேற்று நடந்திருந்தது. அந்த ஆடியோ லான்ச்சில் பல நடிகர்களை பற்றினக்கா அவங்களுடைய ஏவி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களோட வாழ்த்துக்கள் வீடியோ வந்து ஒரு ஏவியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல வீடியோ காணொலி மூலியமாக ரஜினி சார் கங்குவா டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு 3 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு காட்சி வந்து அங்கே வந்து திரையிட்டிருந்தாங்க. அது நீங்கள் ட்விட்டரில் போனாலே உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஸோ எல்லாருமே அதை வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சேனல்லையும் அதை ரீட்வீட் பண்ணியிருக்கோம், நம்மளோட ட்விட்டர் பக்கத்துலேயும். அதில் ரஜினி சார் ஒரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருப்பார். சூர்யா சாரை பற்றி ரொம்ப பாராட்டி பேசியிருப்பார். அதை தாண்டி கங்குவா படத்தை பற்றி பேசும்போது அதோட கதையை குறித்து அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல சொல்கிறாரு, அண்ணாத்த படத்தோட ஷூட்டிங் அப்போ நான் ஒரு வரலாறு படம் நடிக்கலான்னு இருக்கேன், ஸோ அதுக்கு வந்து ஒரு கதை எதாவது ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவா சார் கிட்ட நான் கேட்டிருந்தேன், டைரக்டர் சிவா கிட்டே. அப்போ கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறமாட்டா திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா கங்குவா படம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. அதில் சூர்யா வந்து ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிவா வந்து அந்த கங்குவா படத்தோடைய கதையை வந்து எனக்காக என்ன மனசில் திங்க் பண்ணி உருவாக்கப்பட்ட கதையாக தான் அது இருக்கும் அப்படின்ற மாரி ரொம்ப ஜோபியலாக ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கலகலப்பாக அவர் வந்து பேசியிருந்தார். அதை வந்து சூர்யா சார் பார்த்தீங்கனாக்கா இந்த கதை நல்லா இருக்கே நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து அவர் நடிக்கிறாரு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருந்தார். நிச்சயம் அந்த படம் வந்து ஒரு பெரிய லெவலில் வெற்றி பெறும், சூர்யாவுக்கு இது ஒரு பெரிய வசூல் கொடுத்த ஒரு படமாக இது அமையும் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் பேசின அந்த வீடியோ தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வேற லெவலில் பரவின்னு இருக்குங்க. ஸோ ரஜினி சார் எதுவுமே மனசில் வச்சுக்க மாட்டார் அப்படின்றதுக்கு இது சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். ஆனால் அதே சமயம் அந்த டீமுக்கு என்ன ஒரு ஹைப்பு கொடுத்து அந்த படத்தை எப்படி ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹைப் வந்து ஏற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் வீடியோ மூலியமாக இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கேள்வி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.